நாடு முழுவதும் கோவிட் தொற்று அதிகரித்து வருவதை அடுத்து ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகத்தை மத்திய அரசு உஷார்படுத்தியுள்ளது இதுகுறித்து அனைத்து மருத்துவமனைகளுக்கும் மத்திய அரசு சார்பில் உரிய வழிகாட்டுதல்கள் அனுப்பப்பட்டுள்ளன கோவிட் நோயாளிகளுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டால் அவர்களுக்கு ஆக்ஸிஜன் விநியோகம் தடைபடக்கூடாது என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இது இதுகுறித்து அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை மூத்த அதிகாரி வந்தனா கர்ணாணி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் ஆக்சிஜன் போதிய அளவு கிடைக்க அகில இந்திய தொழிற்சாலை வாயு தயாரிப்பாளர் சங்கத்தின் கட்டுப்பாடு அறையை தொடர்பு கொள்ளுமாறும் அரசு அறிவுறுத்தியுள்ளது ஆக்சிஜன் கொண்டு செல்லப்படும் சாதனங்கள் நோய் தொற்று இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் திரவ மருத்துவ ஆக்சிஜன் போதுமான அளவு இருப்பு வைத்திருக்க வேண்டும் என்றும் மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது மேலும் சீனாவிலிருந்து பத்தாயிரம் செயற்கை சுவாச கருவிகளை இறக்குமதி செய்யும் உள்ளூரில் நாற்பதாயிரம் செயற்கை சுவாச கருவிகளை தயாரிக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது மேலும் கோவிட் தொற்று உள்ள வார்டுகளை சுத்தமாக வைத்திருக்கவும் அவ்வப்போது நோய் தொற்று தடுப்பு கிருமி நாசினிகளை தெளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்